ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோமா அப்படின்னா, மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் லிமிடெட் மணாலி சென்னை, இதில் வந்து ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். இது போன்ற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானம் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1973, அந்த ரூல் படி வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் அதில் முடித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நிறையவே அப்ரண்டிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட வீடியோ எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இதில் பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட் எப்போ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2018-19-20 பாஸ்ட் அவுட் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ரண்டிஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து எவ்வளோ டூரேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் டூரேஷன் வரலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கான அப்ரண்டிஸ் வந்து டெக்னிக்கல், அதாவது டெக்னீஷியனாக வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் விரும்புனீங்கன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. இதோட நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்போம், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து பார்க்க போகிறோம். இதில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ட்ரைனிங் பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13 பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் 3 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 1 கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்கில் 1 கொடுத்துருக்காங்க. ITCS அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 21 அதாவது கிராஜுவேட் அப்ரண்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா 21 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்டைபெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், 1 இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து அப்ரண்டிஸ்க்கான ரூல்ஸ் படி அவங்களை சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. டிப்ளமோ டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் அதே விதமாக மாதிரி தான் பார்த்துக்கணும் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு 15 பிளேசஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து 2 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 2 வேகன்சஸ் கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கும் 1 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 24 பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்டைபெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 17,000 சொல்லியிருக்காங்க. டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர், 1 இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ இதோட ரூல்ஸ் படி எல்லாமே ஏஜ் லிமிட் எல்லாமே நார்மலாக தான் செக் பண்ணுவாங்க. நீங்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பாஸ்ட் அவுட் இந்த இயரில் வந்து பாஸ்ட் அவுட் ஆனீங்க அப்படின்னா 2018-19-20 பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷனும் அதாவது கேட்டகரி SC ST OBC PWD இதோட கேட்டகரியும் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான ரிசர்வேஷனே இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோட எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே எல்லாமே ஆன்லைன் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்களோட மார்க் டேட்டா அடிப்படையாக ஷார்ட்லிஸ்ட் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட அடுத்து நெக்ஸ்ட்டு ரெண்டாவது என்ன ப்ராசஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். ஸோ இந்த 2 ப்ராசஸ் மட்டும்தான் நடக்குது. ஸோ நீங்கள் எதுக்குமே பயப்பட செலவில்லை, எக்ஸாம் இருக்கும் அப்படின்லாம் எதுவுமே நினைக்க செலவில்லை. ஸோ இதுக்கான www.MHRDNATS.government.in அப்படின்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா இதோட நேஷனல் வெப் போர்ட்டலில் நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக லாகின் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 15/2/2021 தான் ஸ்டார்டிங் டேட்டு. லாஸ்ட் டேட் ஃபார் என்ரோலிங் NATS போர்ட்டல் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24/2/2021 தான் லாஸ்ட் டேட் என்ரோல் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் லிமிட்டெடுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 1/3/2021 தான் லாஸ்ட் டேட்டு. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களோட டிக்ளரேஷன் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 4/3/2021 அப்போ டிக்ளரேஷன் கொடுத்துருவாங்க, உறுதிப்படுத்திடுவாங்க. அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் லிமிடெட் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சீக்கிரமாகவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா இந்த அப்ரண்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.